அன்பர்கள் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பண தேவைகளை நிறைவேற்றும் மணி தெரப்பி பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சப்தங்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் நாம் குறிப்பிட்ட தேவைகளை பிரபஞ்சத்தில் ஈர்த்து நம்மிடம் சேர்க்கும் சக்தி உண்டு இதை தான் மணி தெரப்பியில் கொடுத்து வருகிறோம் தற்போது இதனுடைய மணி தெரப்பி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இப்போ அட்வான்ஸ் தெரப்பி இந்த டெக்னிக்ஸ்லாம் கூட நிறைய வந்திருக்கு அதில் இதில் வேண்டியது இடையே நாமே உருவாக்கி கொள்ளும் குறியீடு முறைகள் பிரயோக முறை மற்றும் சில ஒளிகள் ஒலியடங்கிய சீடிலாம் கூட இப்போ நிறைய இடத்துல விற்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம் அவற்றை தினசரி பார்த்தும் கேட்டும் வருவதாலும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு காலநிலை மிக மிக மோசமாக இருந்தால் மட்டுமே இதன் பயன்கள் கிடைக்காமல் போகும் இது அனுபவத்தில் நடக்கிற ஒரு விஷயம் அவர்கள் நாம் கூறு கிரகம் பிரகரங்களை பரிகாரங்களை சேர்த்து செய்தால் பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பெரிய தேவைகள் உள்ளவர்கள் இதை செய்து பயன் அடையலாம் அப்படி அட்வான்ஸ் தெரப்பி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கொடுக்குற சில டிப்ஸை உங்களுக்காக இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் அதுல முதல் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா செல்வத்தின் கடவுளான மகாலட்சுமியை தனி படமாகவோ இல்லை விக்ரமாகவோ வைத்து வழிபடவே கூடாதுங்க அவசியம் பெருமாள் அதாவது விஷ்ணு இணைந்திருக்கும் படங்கள் தான் பூஜிக்க பலன் தரும் ஆந்தையின் மேல் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மியை வழிபடவே கூடாது அன்பர்களே கருடன் மற்றும் பெருமாள் இணைந்துள்ள படம் வெகு சிறப்பு உங்கள் வெற்றிக்காக கருடனுடன் அமர்ந்திருக்கும் தாயார் மற்றும் பெருமாள் அபூர்வ படம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இமேஜில் பார்த்துட்ருக்கீங்களே அதுதான் பண வரவை அதிகரிக்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தை வைத்து வெள்ளை மற்றும் சிகப்பு தாமரைகள் சாற்றி கீழ்கண்ட ஒரு அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்ல மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை தாமரை மணி மாலை கொண்டு ஜபித்து நிவேதனம் செய்யுங்கள் இதை ஒன்பது நாட்கள் செய்ய வேண்டும் நல்ல பலன் உங்களுக்கு தெரியும் புதன்கிழமை ஆரம்பித்து வளர்ப்பிரையாகவும் இருப்பின் மேலும் நலம் இதை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்பவர்களும் உண்டு அந்த மந்திரம் என்னன்னா ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எந்திரம் இந்த எந்திரத்துக்கு பேர் சோடஷி எந்திரம்னு சொல்லுவாங்க இதை வீட்டில் வச்சு வாங்க இது மிகுந்த பயன் தருவதோடு இல்லாமல் பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பையும் இது தரும் தனியாக தொழில் வேலை செய்து வரும் பெண்மணிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் உணவு அருந்தும் முன் உருண்டைகள் உணவை தனியாக வைத்துவிட்டு பின்பு முறையே பறவை நாய் மற்றும் பசுக்களுக்கு தின தினசரி வழங்கி வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பணம் தான் பல பிரச்சனைகளுக்கும் பிரதானமாக இருந்து வருவதாலும் என்னை அன்றாடம் சந்திக்க வருவோர் பல குறைகள் இதுவாக இருப்பதாக சொல்றாங்க அதற்கு முக்கியத்துவமாக தான் இந்த பரிகாரத்தை நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் பணத்தை ஈர்க்கும் முறை பல இருக்குங்க பணத்தை ஈர்க்க தனிப்பட்ட பரிகாரங்களை சிலருக்கு வீட்டு மருந்து சிலருக்கு வைத்திருத்தரும் மருந்து சிலருக்கு ஊசி கண்டிப்பாக தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை இப்படி தான் வேறுபடுத்தி கொடுத்து இருக்கு ஓர்வருக்கு தான் எது செய்தாலும் சரியாகாமல் அறுவை சிகிச்சை செய்தாலும் தாந்திரிக முறைகள் தேவைப்படும் அவர்கள் தேவையும் அதிகமாக இருந்தால் மற்றோருக்கு இப்போ நம்ம சொன்ன தெரப்பி முறைகளையை அவர்கள் அவங்களுக்கு குறிப்புகளையும் தங்கள் வாழ்க்கை முறையாகவே மாற்றிக்கொண்டால் செல்வ சிலிப்போடு வாழ்நாளாம் வாழ்ந்தும் வருகிறார்கள் இப்போ நான் சொன்ன இந்த நாலு தெரப்பி இருக்குல்லங்க அந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணாவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் முதல்ல வந்து நான் சொன்னது மகாலட்சுமி பற்றி அந்த கருண் பற்றி சொன்ன பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது அந்த மந்திரம் மூன்றாவது எந்திரம் நான்காவது வந்து உணவு அருந்த முன்னாடி மூணு உருண்டைகள் உணவை தனியாக வைத்துவிட்டு பின்பு நாய் பறவை மற்றும் பசுக்களுக்கு தினசரி வழங்குவாங்க இந்த நாலு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் இந்த மணி மேக்கிங் தெரப்பியில் இந்த நாலு விஷயங்களை இன்றைக்கும் உங்களுக்காக சொல்லியிருக்கோம் இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்ல போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்